கடந்த 20-30 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தான் என்பது ஒரு பெரிய வன்முறை களமாக வன்முறை இடமாக மாறியிருக்கிறது. நிறைய வளர்ச்சி பணிகள் நடைபெற்றன. இந்தியா நிறைய வளர்ச்சி பணிகளை அங்கே மேற்கொண்டது. ஆப்கான் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் டேம் என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார்கள். நாம் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு மிகப்பெரிய வர்த்தகத்தை நாம் செய்ய நினைத்த பொழுது பாகிஸ்தான் வந்து அந்த வர்த்தகத்தை தன் மண்ணின் வழியே நடத்த அனுமதிக்கவில்லை. MI-35 என்கிற ஹெலிகாப்டர்ஸ் இந்த ஹெலிகாப்டர்களை வந்து அந்த இராணுவத்திற்கு இந்தியா வழங்கியிருக்கிறது. நிச்சயமாக தாலிபான்களால் ஒருபோதும் இயக்க முடியாது அந்த ஹெலிகாப்டர்களை. ஏற்கனவே இருந்த அரசோடு இந்தியா எப்படி உறவு கொண்டிருந்ததோ அதுபோலவே எங்களோடும் உறவு கொள்ள வேண்டும், எங்களை அவர்கள் பாரபட்சமாக நடத்தக்கூடாது. அதனால் இன்றைக்கும் ஆப்கானிலிருந்து ஏராளமான மாணவர்கள் இந்தியாவுடைய கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சீனா என்பது இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான பிளேயராக இதற்குள்ள வரும் என்கிற ஒரு ஐயம் இருக்கிறது. ஏறக்குறைய இந்தியாவுக்கும் தாலிபானுக்குமான தொடர்பு எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இதுல இந்தியாவிற்கு எதிரும் சிக்கல்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டா? நிச்சயமாக இந்தியா ஆப்கானிஸ்தான் ஒரு நல்லுறவு பேணக்கூடிய தேசங்கள் தான். தொன்று தொட்டு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்லுறவு என்பது இருந்திருக்கிறது. ஒரு காலத்தில் இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு படிக்க செல்லும் மாணவர்கள் எல்லாம் காபூல் வழியாகத்தான் சென்றிருக்கிறார்கள், காபூலிலே தங்கியிருக்கிறார்கள். பல்வேறு திரைப்படங்களிலும் பல்வேறு எழுத்துக்களிலுமே காபூல் நகரத்தை நான் வந்து பார்த்திருக்கிறேன். ஆனால் கடந்த 20-30 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தான் என்பது ஒரு பெரிய வன்முறை களமாக வன்முறையின் இடமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகளிலே அமெரிக்கா அங்கே ஒரு தீவிரவாதத்துக்கு எதிரான யுத்தம் என்கிற பெயரில் அந்த நிலத்தை ஆக்கிரமித்து தன் வசம் வைத்திருந்த காலத்தில் நிறைய வளர்ச்சி பணிகள் நடைபெற்றன. குறிப்பாக இந்தியா நிறைய வளர்ச்சி பணிகளை அங்கே மேற்கொண்டது. ஏறக்குறைய 1980களிலிருந்தே அங்கே வந்து வளர்ச்சி பணிகளை நாம் மேற்கொண்டதற்கான ஒரு பெரிய பாரம்பரியம் என்பது இருக்கிறது. குறிப்பாக அங்கே வந்து சல்மா அணை என்கிற ஒரு பெரிய அணை, ஹேரத் ப்ராவின்ஸில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அணை, ஒரு மிகப்பெரிய அணை, ஒரு 2 லட்சம் ஏக்கர் பாசன வசதிகளை அந்த மக்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அணை. அந்த அணையை வந்து முற்றிலுமாக இந்தியா தான் கட்டி கொடுத்தது. குறிப்பாக ஒரு 700-800 கோடி ரூபாயில் அந்த அணை அமைந்தது. அப்புறம் அந்த அணையிலிருந்து வந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு வசதியும், அதுவும் 500,000 வீடுகளுக்கு அங்கே இன்றைக்கு மின்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அப்படி ஒரு பின்தங்கிய மாகாணத்திலே இந்தியா செய்து கொடுத்த ஒரு மிக முக்கியமான கொடையாக ஆப்கான் மக்கள் அதை பார்க்கிறார்கள். அந்த அணைக்கட்டுக்கு கூட ஆப்கான் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் டேம் என்று தான், ஆப்கான் இந்தியா நட்புறவு அணை என்று தான் பெயர் வைத்திருக்கிறார்கள். அதே போல் அங்கே வந்து ஏராளமான மருத்துவமனைகள், ஏராளமான பள்ளிகள், கல்லூரிகள் என ஏறக்குறைய அங்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய 34 மாகாணங்களிலே 400-க்கும் மேற்பட்ட திட்டங்களை வந்து இந்தியா செயல்படுத்தி வந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் கேள்வியில் சொன்னது போல பாராளுமன்றத்தை இந்தியா கட்டி கொடுத்தது. 2005 மன்மோகன் சிங் அவர்களும் ஹமித் கர்சாய் அவர்களுடைய முன்னணியில் அந்த பாராளுமன்றம் என்பது கட்டத் தொடங்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய திட்டம் அது, ஒரு நாட்டிற்கு பாராளுமன்றம் கட்டுவது என்பது. அது 2015 நரேந்திர மோடி அவர்கள் சென்று அதை வந்து அவங்களுக்கு அர்ப்பணிச்சுட்டு வந்தாங்க. அப்போ இன்னைக்கு சல்மா அணை, இந்த பாராளுமன்றம், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோர் பேலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரண்மனை, 100 ஆண்டு பழமையான ஒரு அரண்மனையை மொத்தமாக இந்தியா வந்து அதை புனரமைத்து கொடுத்தது. அவர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் அது அது இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில். அதே போல் வந்து அங்கே அவர்கள் கட்டி கொடுத்த அந்த ஒரு மிகப்பெரிய ஹைவே, சரஞ்ச் தேலாராம் ஹைவே என்கிற ஒரு மிகப்பெரிய ஹைவே, ஏறக்குறைய 218 கிலோமீட்டர் நீளமான ஒரு முக்கியமான நெடுஞ்சாலை. அந்த நெடுஞ்சாலையை கட்டும்போதே, அந்த நெடுஞ்சாலையை ஏன் கட்டினார்கள் என்பதற்கு பின்னால் சில காரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்லுறவு ஏற்பட்டு, நாம் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு மிகப்பெரிய வர்த்தகத்தை நாம் செய்ய நினைத்த பொழுது பாகிஸ்தான் வந்து அந்த வர்த்தகத்தை தன் மண்ணின் வழியே நடத்த அனுமதிக்கவில்லை. அவங்க வந்து அந்த அவங்களுடைய லேண்ட் ஆக்சஸை நமக்கு கொடுக்கல, அவங்களுடைய நிலத்தின் வழியே இந்த வர்த்தகம் நடைபெறுவதை அவர்கள் விரும்பவில்லை என்பதால் இந்தியா ஈரானோடு நட்புறவில் இருந்ததால் சபார் என்கிற இடத்தில் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுகத்தை ஈரானில் கட்டியது. அந்த துறைமுகம் என்பது ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அப்போ அந்த ஆப்கானிலிருந்து ஈரான் சபார் துறைமுகம் வழியாக இந்தியா அந்த வர்த்தகத்தில் ஈடுபடுவது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு திட்டம். ஏறக்குறைய இந்தியா வந்து அதிகபட்சமான தனது எண்ணெயை வந்து ஈரான் இடமிருந்து தான் பெற்றுக்கொண்டிருக்கிறது. அப்போ ஈரானுக்கும் இந்தியாவுக்குமான நட்புறவாகவும் ஈரான் இந்தியா ஆப்கானிஸ்தான் என்கிற ஒரு இந்த
பிராந்தியத்திலே ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸான ஒரு நட்பை பேணுவதற்காக இந்தியா செய்து கொடுத்த ஒரு திட்டம். அதே போல் இந்த 400 திட்டங்களில் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி ஆப்கானிஸ்தானுடைய இராணுவத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா நாடுகளும் ஒவ்வொரு மாகாணத்திலே அவர்களுக்கு பயிற்சி அளித்த போது இந்தியாவும் அங்கே ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறது. குறிப்பாக MI-35 என்கிற ஹெலிகாப்டர்ஸ் அவங்களுக்கான அந்த ஹெலிகாப்டர்களை வந்து அந்த இராணுவத்திற்கு இந்தியா வழங்கியிருக்கிறது. அப்படி இன்றைக்கி ஆப்கானுக்கு இந்தியா செய்த உதவிகள் ஏறக்குறைய 22,000 கோடி இந்திய ரூபாய் மதிப்பில் 22,000 கோடிக்கான உதவிகளை இந்தியா அங்கே செய்திருக்கிறது. ஆனால் இதை எல்லாம் செய்து முடித்து இன்று அரசியல் சூழல் மாறி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா இன்றைக்கி இந்த சேலராம் அந்த 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 நெடுஞ்சாலை என்பது ஹேரத் தாலிபான்களின் கைவசம் சென்றிருக்கிறது. அந்த சல்மா அணை உள்ளிட்ட பகுதிகள் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்றிருக்கிறது. குறிப்பாக இந்தியா கொடுத்த அந்த இராணுவ தளவாடங்கள் MI-35 ஹெலிகாப்டர்களை சுற்றிலும் தாலிபான்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு படத்தை பார்க்கிறோம். நிச்சயமாக தாலிபான்களால் அதை இயக்க முடியாது, அதை ஒருபோதும் இயக்க முடியாது அந்த ஹெலிகாப்டர்களை, ஏன்னா அது ஆப்ரேஷனல் விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனால் இந்த நாம் 22,000 கோடி செலவிட்டு செய்து கொடுத்த தொகையை கொடுத்த இந்த திட்டங்களின் எதிர்காலம் என்ன அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு இந்த வர்த்தகம் எல்லாம் முற்றாக நின்று போயிருக்கு. இந்த வர்த்தகம் மீண்டும் தொடருமா என்பதை நாம் சில மாதங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆப்கானில் ஒரு அரசு என்கிற ஒரு கட்டமைப்பு எவ்வாறு எழுந்து வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் ஏற்கனவே தாலிபான்களுடைய பொலிட்டிக்கல் தலைமை தோஹாவிலிருந்து அவர்களுடைய சில அறிக்கைகளை நாம் எடுத்து பார்த்தோம். ஆனால் அவர்கள் இந்தியா எங்களோடும் நட்புறவோடு இருக்க வேண்டும், ஏற்கனவே இருந்த அரசோடு இந்தியா எப்படி உறவு கொண்டிருந்ததோ அதுபோலவே எங்களோடும் உறவு கொள்ள வேண்டும், எங்களை அவர்கள் பாரபட்சமாக நடத்தக்கூடாது, எங்களோடும் அவர்கள் அதே மாதிரியான, அதனால் எல்லாம் மீண்டும் சரியாக வேண்டும் என்கிற ரீதியில் தாலிபானின் தலைமை வந்து அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறது. அதனால் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னொன்று, இந்த திட்டங்களிலே வேலை பார்த்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்காங்க, இன்னும் அவர்கள் அந்த மண்ணில் இருக்கிறார்கள். நாம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஆட்களை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நேற்று கூட அமெரிக்கா என்பது இந்தியாவுக்கு அந்த எவாக்குவேஷன் ப்ராசஸில் நாங்கள் எங்கள் விமானங்களும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிச்சயமாக இந்தியா ஆப்கான் நல்லுறவு என்பது மீண்டும் மலர வேண்டும். இந்த பிராந்தியத்திலே இந்தியாவினுடைய ரோலும் ரொம்ப முக்கியமானது ஆப்கானிஸ்தானிலே. அதனால் இந்த வர்த்தகங்கள், இந்தியாவினுடைய திட்டங்கள் எல்லாம் வீண் போகாமல் மீண்டும் நடைமுறைக்கு வர வேண்டும். இந்தியா அவ்வளோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, நிச்சயமாக ஆப்கான் மக்கள் அதை மறக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த் ஏறக்குறைய ஒட்டுமொத்த ஆப்கானினுடைய ஆகப்பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை என்பது 1985 இந்திய அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு மருத்துவமனை. இன்றைக்கும் ஆப்கானிலிருந்து ஏராளமான மாணவர்கள் இந்தியாவுடைய கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களே படித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஓரிரு தினங்களுக்கு முன்னால் ஆப்கான் மாணவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்கான் மாணவர்கள், எங்களை நீங்கள் இங்கேயே எங்களுக்கு இந்தியாவில் புகலிடம் தர வேண்டும், நாங்கள் மீண்டும் அங்கே போக விரும்பவில்லை என்றெல்லாம் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இந்தியா வந்து ஒரு 22,000 கோடி அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான நட்புறவில் குறுக்கே நிற்கக்கூடிய ஒரு நேரத்தில் சீனா என்பது இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான பிளேயராக இதற்குள்ளே வரும் என்கிற ஒரு ஐயம் இருக்கிறது. ஏறக்குறைய சீனாவும் பாகிஸ்தானும் தான் முதல்ல தாலிபான்களை வரவேற்றாங்க அவங்க, ஏன்னா அவங்க அவங்களோட தொடர்ந்து தொடர்பில் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி இந்த வர்த்தக விஷயங்களிலே சீனா இந்தியாவுக்கு குறுக்கே நிற்குமா என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. அப்போ நம்ம எப்படி பாகிஸ்தானை கையாளப் போகிறோம், சீனாவை கையாளப் போகிறோம் அப்படின்றதும் இந்தியா அங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மிகப்பெரும் மூலதனத்துக்கு பின்னால் அந்த மூலதனத்தை செயல்படுத்துவதற்கு இன்னும் கடுமையான ராஜதந்திரங்களோடு நாம் வந்து அணுக வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில், ஒரு காலத்தின் ஒரு நெருக்கடியில் நாம் ஒரு வரலாற்றின் முற்சந்தியில் நின்று கொண்டிருக்கிறோம்.